ஒரு காலத்துல அம்பானி அதானிக்கு டஃப் கொடுத்த டாடா. இத்தனை ஜெனரேஷன் தாண்டி டாடா ஜெயிச்சுட்டு இருக்கிறது எப்படி? டாடா மேல ஏன் மத்த கம்பெனி அளவுக்கு நெகட்டிவ் இமேஜ் இல்லை? இந்தியாவோட வளர்ச்சியிலையும் இந்தியாவோட தொழில் வளர்ச்சியிலையுமே வந்து ஒவ்வொரு கம்பெனிகளுக்குமே பங்கு இருக்கு. இதுல டாடாவோட பங்கு ரொம்ப பெரிய பங்கு. ஸ்டார்ட்ல இருந்து சாப்ட்வேர் வரைக்கும் இந்தியாவுக்குள்ள நிறைய விஷயங்களை முதல் ஆளா எடுத்துட்டு வந்திருக்கு டாடா. ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கே வந்து தொழில கடத்தி கொண்டு போக முடியாத நிலையில மூணு ஜென்ரேஷன் தாண்டி வந்து டாடா வளர்ந்துட்டு இருக்கு. 150 வருஷம் தாண்டி இந்தியாவில் டாடா இவ்வளோ நிலச்ச நிற்கிறதுக்கு பின்னாடி அவங்களோட ஹிஸ்ட்ரி ரொம்ப பெருசு. ஜாம்செட்ஜி டாடா, இவர் தான் வந்து டாடா குரூப்ஸோட பவுண்டர். மும்பையில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு எக்ஸ்போர்ட்டரோட சன்னு. அப்போவே வந்து இவர் நிறைய நாடுகளுக்கெல்லாம் போய், வெளிநாட்டில் ஜப்பான், சைனா அந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு அங்கவே வந்து தொழில் யுக்தியெல்லாம் கற்றுட்டு வந்து இந்தியாவில் அவங்க அப்பா கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 1868 ஒரு டெக்ஸ்டைல் மில்லு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதான் டாட்டாவோட ஃபர்ஸ்ட் கம்பெனி. அதுவுமே வந்து பயங்கரமாக பிக்கப் ஆக ஆக அடுத்தடுத்த பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இறங்க ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பித்ததான் வந்து டாடா ஸ்டீல், டாடா சிமெண்ட், அப்புறம் டாடா கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லி நிறைய பிஸ்னஸில் இறங்குறாரு. இதுக்கப்புறமா வந்து 1935 மேலே வந்து டாடா ஏர்லைன்ஸ் வந்து இவருக்கு அடுத்து வர பீரியடில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டாடா ஏர்லைன்ஸை ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜேஆர்டி, ஜஹாங்கீர் ரத்தன் டாடா, இவர் தான் வந்து ஏர்லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணார். இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா வந்து ஏர்லைன்ஸுக்கு பயங்கரமாக வந்து பிக்கப் கிடைக்க அப்போது பிரதமராக இருந்த நேரு வந்து அவங்களுக்கு வந்து நிறையவே ப்ரமோட் பண்ணுறாரு. நிறைய விஷயங்களில் கடன் உதவி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அடுத்தடுத்த பிஸ்னஸுமே வந்து பயங்கரமாக டெவலப் ஆகுது. இந்த டைமில் தான் பார்த்தோன்னா வந்து அடுத்தடுத்த பிரதமர்கள்லாம் வராங்க. வர்ற ஒவ்வொரு பிரதமருமே வந்து டாடாக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா டாடா வந்து இந்தியாவில் இல்லாத ஒரு தொழிலை, புது தொழிலை வந்து பயங்கரமாக வெளிநாடுகள்லேருந்து கற்றுக்கிட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி கரெக்டாக பிக்கப் ஆகும்னு சொல்லி பார்த்து நிறையா விஷயங்கள் பண்ணி அதில் ஜெயிச்சும் காட்டினாங்க. அதனால் அடுத்தடுத்து வர ஒவ்வொரு பிரதமருமே வந்து டாடாக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. இதுக்கப்புறமா வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்தது, டாடா மோட்டார்ஸ் வந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோன்னா ரத்தன் டாடா கூட வந்து டாடா பவர், டாடா கெமிக்கல்ஸ், டாடா கம்யூனிகேஷன், டாடா டிஜிட்டல் சொல்லி நிறையவே வந்து அப்டேட் ஆகிட்டுருக்காரு. ஸோ ஒரு மூணு ஜென்ரேஷனை தாண்டி இவங்க வந்து நிறையா விஷயங்களை வந்து இந்தியாவுக்கு புதுசு புதுசாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்த மாதிரி சால்ட்லேருந்து சாஃப்ட்வேர் தாண்டி நிறையா விஷயங்களை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. டாடாவோட இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் இந்தியா வளரும்போது டாடா வளர்ந்தது, டாடா வளரும்போது இந்தியாவும் வளர்ந்தது. ஏன்னா அவங்க பிஸ்னஸில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நிறைய விஷயங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொதுநல விஷயங்களில் ஈடுபடுறது, அறக்கட்டளைகளை ஆரம்பிக்கிறது, கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறது, அங்கே படிக்கிற பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பண்ணுறது, இது போக வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிறது, அவங்கள ஃப்ரீயாக அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் சமூக நல விஷயங்கள்லாம் கூட டாடா வந்து முன்னெடுத்துட்டு போச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பிஸ்னஸ் சைட்லேயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு தான் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸையுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. டெக்ஸ்டைல், கெமிக்கல், சிமெண்ட்டு, ஸ்டீலு, ஏர்லைன்ஸ்னு எல்லா விஷயமே அவங்க இந்தியாவுக்கு எப்போ தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக அவங்க எடுத்துகிட்டு போனதால் தான் வந்து இன்றைக்குமே வந்து அவங்களோட ஒவ்வொரு பிஸ்னஸுமே சக்ஸஸில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவங்க மற்ற கம்பெனி மாதிரி கம்பெனியோட வளர்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்தியிருந்தால் அவங்க மேலேயுமே வந்து நிறைய நெகட்டிவ் இமேஜ்லாம் வந்து கிரியேட் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய கம்பெனி சொத்து மதிப்பிலே வந்து இப்போ பார்த்தோன்னா ரத்தன் டாடாட்ட வந்து 0.83% அளவுக்கு தான் வந்து சொத்து மதிப்பே வந்து இருக்குது. அதாவது கம்பெனியோட சோர்சஸில், அதாவது 1% கம்மியான பெர்சன்டேஜ் அளவுக்கு தான் வந்து அவங்களோட சொத்து மதிப்பு இருக்குது. ஆனால் நிறையா கம்பெனிஸ் வந்து இப்படி இல்லை. இதனால் இந்தியாவில் நிறையா சிக்கல்கள்லாம், நிறைய பிரச்சனைகள்லாம் கூட தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி டாடா மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜ் இன்றைக்கி வரை விழுகாததுக்கு காரணம் இது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் கூட தான் சேர்ந்து டாடாவை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனியாக, இவ்வளோ ஜென்ரேஷன் தாண்டியுமே வந்து இந்தியாவில் நிலச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக மாற்றிருக்கு.